சிவராமா, சிவராமா, ஏய் வெளியூர்ல இருந்தோம், அதனால வீட்டை வாடகை கொடுத்திருந்தோம். சிவராமன் பக்கத்து தெருவுக்கு காலி பண்ணி போயிட்டான். நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா? என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்ட? என்னங்க, ஒரு மில் முதலாளிய பார்த்து வேலை செய்யற பையன் கேட்டீங்களே? மில்லு முதலாளியா? அப்பா ஏன்பா நடிக்கிற? என்னடா அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மில் முதலாளிய வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உள்ள வாங்க, வாங்க தம்பி, கூட்டிட்டு வாடா. வாங்க. உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம். எங்க? ஆமா, மில் ஓனர் சொன்னீங்களே, எந்த மில்லு? கீதா மில்லு. உங்க பேரு? சீதாபதி. இல்லையே, கீதா மில் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கீதா, அது பேர்ல தான் மில் இருக்கு. ஒரு பையன், பேரு பிரகாஷ். ஆமா, நீங்க எப்படி பையன் ஆக முடியும்? நான் வந்து சின்ன வீட்டு பையங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படியோ நீங்க முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, முதலாளின்னு சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். எங்க அப்பா இருக்காரு அந்த பக்கம் போங்க. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 50 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சாரு, அத தூக்கி விட்டேங்க. எங்க இறஞ்சீங்க? என் வீட்டுக்குள்ளதான். அது எனக்கு பிரயோஜனப்படாதே. எங்க செத்து போன அம்மா இருக்காங்களே, அவங்க 50 கோடி சொத்து ரூபாய் எனக்கு எழுதி வச்சாங்க, அதையும் தூக்கி விட்டேங்க. அதை எங்க எரிஞ்சீங்க? அதே வீட்டுக்குள்ளதான். அதுவும் எனக்கு பிரயோஜனப்படாதே. இவ்வளவு எல்லாம் ஏன்? இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோ நான் ஏன் தொழிலாளியா இருக்கேன்? என்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு எங்க அம்மாவுடைய ஆசை, அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன் முதலாளி, இவ்வளவு பெரிய மில்லுக்கு முதலாளி நீங்க, இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது? எனக்கு தங்கம்னா அலர்ஜி. ஏசிருச்சீங்க? சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி. அப்பா அலர்ஜி அலர்ஜி ஒத்துக்கிறோம். முதலாளி முதலாளி சொல்லாதீங்க, நான் இருப்பேன். உட்காருங்க தொழிலாளி, உட்காருங்க. மீனா, கெட்டி பால்ல காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மீனா, சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா. எருமை? அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு! ஐயோ, மில்லுக்கு நேரமாச்சு, தங்குதி ஆச்சு, இன்னொரு நாளை சாப்பிட்டுக்கிறேன், வர்றேன். அப்பா ஒட்டா காபி சாப்பிடாம போறீங்களே? ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிக்கங்கம்மா. என்ன அது? போனா போட்டும், இது வேலை பத்திதாம்மா. பிளட்டி ஃபோல். இந்த மில்லுல நான் 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்மா. நீங்க வாமே, என்ன அது? நான் உனக்கு கேட்க இவனு சொல்லிட்டு இருக்கா? வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? ஜஸ்ட் மினிட். ஏன்டா அவங்க உனக்கு கேட்டா நீ ஒன்னு சொல்றியா? நீ புரியா பேசுற? இந்த மில்ல 10 வருஷமா நான் வேலை பார்க்கணும் தெரியும்ல. ஐயோ அம்மா, இவன காது கொஞ்சம் மந்தா, மிஷின் வைக்க மறந்துட்டான். டேய் முதலாளி அம்மா வந்திருக்காங்க, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லு. என் பேரு சி சிவராமனுங்க. யோ, உன காது கேட்காதுல்ல, உன்னை யார் வேலைக்கு வச்சது? உங்க அப்பா தாங்க. இப்ப நான் சொல்றேன், யூ ஆர் டிஸ்மிஸ். யூ கேன் கோ. அம்மா வேலை பத்தி பாடாதீங்கம்மா, உள்ள குட்டிக்காரம்மா, என் குடும்பமே கஷ்டப்படுமா. அம்மா தாயே, அம்மா தாயே. அம்மா, நெத்திக்கு மேல என்ன சொல்லிட்டு போகுது? அண்ணே அண்ணே, பாத்தீங்களா அண்ணே, என காது கேட்கலன்னு சொல்லி என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறாங்க. என் குடும்பம் ரொம்ப பெருசு, நான் வேலை இல்லாட்டி கஷ்டப்படுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட வா. நீ எங்க வர்ற? முதலாளி பொண்ணு சிறப்பா இருக்கு, கொஞ்சம் சைட் அடிக்கலாம். தான் அடிச்சுனா இப்ப வேலையை பாரு. வா. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். அம்மா என்ன வந்த? ரெண்டு ஊதுவத்தி. யாரும் சொன்னது? அக்கா. ரெண்டு என்ன? ரெண்டு பாக்கெட் வாங்கி தரேன், வா. கர்மேனே, ரெண்டு ஊதுவத்தி பாக்கெட் கொடுங்க. ரெண்டு. நாலு மிட்டாய் கொடுங்க. மிட்டாயா இருக்கு? உனக்கு தான்டா. எனக்கு வேண்டாம். வேணாம்னு சொல்லக்கூடாது, அப்பதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். நான் உன்னு குடுக்கறேன், உங்க அக்காட்ட கொடுத்துறியா? சரிண்ணா. மாமான்னு சொல்றா? சரி மாமா. ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இத உங்க அக்காட்ட குடுத்துரு, உங்க அக்கா குடுக்கறத என்கிட்ட வந்து குடுத்துரு. சரி மாமா. என்ன போன பையில காணா, இத குடுக்க இவ்வளவு நேரமா? உள்ள ஏதாவது பிரச்சனையா?
இதுக்கு நம்ம தயாரா இருப்போம். வர்றேன், ஓடியா ஓடியா. என்னடா நான் கொடுத்தது கொடுத்தியா? ஆ கொடுத்துட்டேன். உங்க அக்கா ஏதாவது கொடுத்தாங்களா? ஆ கொடுத்துச்சு. குடு 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 குடு. இதை கொடுத்தாங்க? இத புடிங்க சொல்றேன். உங்க வாய் ரொம்ப நாறுதான். இனிமே பல்ல வளைக்கிட்டு தான் முத்து முறுக்கு சொல்லிச்சு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடச்சே, என்ன ஊஞ்சல் போது சின்ன பிள்ளை மாதிரி கலாம் உண்டுகிட்டு கலடே. என்ன மறுபடியும் கலை உண்டுகிட்டு கழுத விழு கழுத. நீங்களா வந்து வந்து வந்தாவது போயாவது. நீங்க ஒரு மில் முதலாளி, இப்படித்தான் என் பொண்ணோட பப்ளிக்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடி என்ன கேவலப்படுத்துறதா? ஏமா, உனக்காவது அறிவு வேண்டாம். இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இதோ வர்றேன். என்ன உங்க அப்பா வேகமா எங்க போறாதே? நீ ஒண்ணும் சொல்ல வேணா, இதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். வரட்டும். என்ன அரவலோட வர்றாரு? இனிமே ஊஞ்சலோட மாட்டேன். வெட்டாதீங்க. வெட்டுறதுக்கு வரல, கட்டுறதுக்கு வந்திருக்கேன். கட்டுறதுக்கா? ஆமா, முதல்ல இந்த தாலியை என் பொண்ணு கழுத்துல கட்டு. உடனே எப்படி முடியும்? முறப்படி தானே. முறப்படி கல்யாணம் பண்ணா முதலாளி பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரே அமுத்து அமுத்து. முறப்படியாவது அறப்படியாவது விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? உடனே தாலியை கட்டு. ஏதாவது குலதெய்வத்தை சாட்சியா வச்சு கட்டிக்கிறோமே. குலதெய்வத்தை கட்டியா? இதுதான் என் குலதெய்வம். இதுவா, இதை தொட்டு கும்பிட்டு தாலியை கட்டு, இல்லன்னா ஒரே வெட்டு. இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன இன்ன காணோம்? அந்த சிரிப்பிதானா? கிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு. இவ்வளானா ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா ஈஸ்வரா. உங்கள்கிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா என் மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத, உடனே அத்தனை சொல்லு சொல்லு, பேசு பேசு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணது என் பொண்ணு. மாமாவுக்கு சொத்து எவ்வளவு தேரம்? அப்பா கொடுத்தது 50 கோடி, அம்மா கொடுத்தது 50 கோடி, அவர் சொந்தமா சம்பாதிச்சது பல கோடி. நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. என்ன சிவராமா, மில்லுக்கா பாத்தா தெரியல? ஏன்பா, உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ணை கொடுத்துருக்கேன். நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீ. என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பிரகாஷ் இல்லப்பா, சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு, கை கழுவிட்டு இருக்காருல்ல, அவர்தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டுறவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கினானா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவ சீதாபதியும் இல்ல அம்பிகாபதியும் இல்ல, பேரு சுடல. நல்லா ஏமாத்திருக்கான். சுடல சுடலையா? யார் சொன்னது? எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லிட்டான்டா. ஏண்டா, மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பையன், உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பேன்.
நீ மட்டும் யோக்கியமாயா? உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம அருவாள காட்டியை கல்யாணம் பண்ணி வச்சுல்ல, அதுக்கு அதுக்கு சரியா போச்சு. நீ செஞ்சத நான் மறந்துடுறேன், நான் செஞ்சத நீ மறந்துடு. நடக்கொண்டி பாப்பா, வா பெட்ரூமுக்கு. இங்க பாடுறா, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அத மட்டும் நடக்க விட மாட்டேன். ஒரே அமுக்கு கழுத்தை பிடிச்சு அமைக்கு கொண்டு போடுவேன். இந்த பரதேச பயலுக்கு செய்ய வேற குடுக்க சொல்றியா, அரைஞ்சு போடுவேன். நீ போடா கொல்ல போறமா, இந்த நீ போ வீட்டுக்குள்ள, ரெண்டு பேரும் சேரவே போடாம. இன்னைக்கு மீனாவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். படுவார் பஞ்சல்ற பயலுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா. டேய் சொல்லல, நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது, போய் படுத்து தூங்குறா. நடக்காத நல்ல தூங்குறான், இருந்தாலும் இவனை நம்ப கூடாது. நமக்கோ கண்ணா சத்துது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். நல்லா தூங்கிட்டா போயிட வேண்டியதா? என்னது நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சுதாண்டா உன் கால பொம்மைய கட்டி விட்டுருக்கேன். பேசாம என் கூட வந்து படு. உன் கூட படுத்து என்ன என்னங்க? இன்னைக்கு எங்க முதலாளி முகம் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. அதுக்கு என்ன இப்போ? அது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்னன்னு? என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுச்சு. நீதான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கல, கண்ட்ரி ப்ரூட்னா என்ன அர்த்தம் சொல்லு. என்ன முழிக்கிற? அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது உண்மைதானா இல்ல பொய் சொல்லி உங்க அப்பா என் தலையில கட்டிட்டானா? அதுல ஒண்ணும் இல்ல, நான் உண்மையிலேயே அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன். அப்ப சொல்லு. கண்ட்ரி ஃப்ரூட், கண்ட்ரினா நாடு, ஃப்ரூட்னா பழம். ஆ, நாட்டு பழம். நாட்டு பழம் மண்வாசனோட சொல்லிருக்கு. நம்மள பத்தி நல்லா தானே சொல்லிருக்கு. கல்யாணி, என் முதலாளி மகளுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் பாத்தியா? இதுவரைக்கும் முதலாளிக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அவர் பொண்ணுக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சாரு போல இருக்கு. உனக்கு தான் பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காத. யாரு? என்ன சொல்றீங்க? ஒன்ன சொல்லலாமா? இந்த வீட்டுல சின்னதுரை இருக்காருல்ல, அவரை சொல்ற. அந்த பொண்ணு என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு தெரியுமா? என்ன பார்த்து கண்ட்ரி புரூட்னு சொல்லுச்சு. கண்ட்ரி புரூட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கேளு. அண்ணே, அண்ணன் புரியாம பேசுறாரு. கண்ட்ரி புரூட்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பாரு, அந்த பொண்ணு அமெரிக்கால போய் படிச்சு வந்திருக்கு, அதை விட பெரிய படி படிச்சிருக்கா. அதுல நீ நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல பேசாத, கெட்ட கோவம் வரும். அண்ணே, அவருக்கு கோவம் வரட்டும், நான் வேணாம் சொல்லல. அந்த பொண்ணு இவரை மதிச்சு கண்ட்ரி புரூட் சொல்லிருக்குல்ல, இவர் அந்த பொண்ணை மதிச்சு கண்ட்ரி புரூட் திருப்பி சொன்னாரா? சொன்னீங்களா? சொல்லலையே. ஏன் சொல்லல? நம்மள பார்த்து ஒருத்தர் வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றோம்ல, அதனால நாளைக்கு இவர் வேலைக்கு போற உடனே அந்த பொண்ணை மதிச்சு ரெண்டு தரக்க கண்ட்ரி புரூட் சொல்ல சொல்லுங்க. அப்படி சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும், அது மட்டும் இல்ல சம்பளம் கூட கொடுக்கும். அம்மா வாங்க, கண்ட்ரி புரூட். கண்ட்ரி ப்ரூட்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தெரியுமா முதலாளி, நேத்து பாப்பா சொல்லுச்சு, இன்னைக்கு அதே நீ திருப்பி சொல்லு, அதுதான் மரியாதைன்னு என் தம்பி சொன்னான், அதனாலதான் கண்ட்ரி ப்ரூட் சொன்னேன். அதெல்லாம் அமெரிக்கன் மரியாதை, நம்ம நாட்டு ஒத்து வராது. இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சத வண்டி எடு. யார் அவனோட தம்பி? பேரு பாலுமா, நம்ம மில் தொழிலாளி. பாமா போலாம்.
ஏசியாலே பெரிய மில்லு 15 க்ரோஸ். குட் மார்னிங். ப்ராஃபிட். வந்து பாரு. அசர பரபர். ஹாய். வணக்கம். இதான் என் தங்கச்சி கீதா. அமெரிக்கால இருந்து படிச்சு வந்திருக்கா. உங்க தங்கச்சியா? ஆச்சரியமா இருக்கு. அண்ணா மூஞ்சி வித்தியாசமா இருக்க. போல்பா. இது மேனேஜர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணு. ஐயோ தெரியாம சொல்லிட்டேங்க. அவள பிடிச்சிடாதீங்க. நீங்க போங்க இது வர. பாலு யாரியா? பாலா. கடையில இருக்கு. ஐயோ டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலு யாரியா? ஓ அந்த பாலுவா? அதோ பாத்தீங்களா? இவருங்க ஒர்க்ல ரொம்ப சின்சியரு. வேலை நேரத்துல யாத்தையும் பேச மாட்டாரு. போய் தொல்ல பண்ணாதீங்க. ஷட் அப் மேன். ஓ வேலைய பார்க்க சொல்றாங்களோ? நீதான் கார் டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலுவா? இல்ல அவர் எங்க அண்ணன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்ன கண்ட்ரிபியூட் சொல்ல சொன்னியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பி கேர்ஃபுல். வா. நீ இந்த எங்க அண்ணனை பார்த்து கண்ட்ரிபியூட் சொன்னியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்காத. நீ பி கேர்ஃபுல் சொன்ன, நான் ஒருபடி மேல போய் சொல்லுவேன். என்ன? ஏன் கேர்ஃபுல்? நான் வாய் பிடிச்சு கழிச்சிருவேன். பா. யோ தூசி. முதலாளி எங்க, நாம எங்க? நம்ம அந்தஸ்து என்ன, அவங்க அந்தஸ்து என்ன? இவன் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டியாடி? விஷயத்தை சொல்லாம புலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும்? கீதா யாரு? ஒரு பொண்ணு. உன்ன கேட்டா என் பொண்டா கிட்ட பேசிட்டு இருக்க. நான் உங்களை சொன்னா அண்ணிட்ட சொல்றேன். ஐயோ சண்டை போடாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு உன் குழந்த இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டுருக்கான். தப்புதான். ஏன் தம்பி அப்படி கூப்பிட்டீங்க? அந்த பொண்ணு தான் முதல்ல என்ன பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிடுச்சு. அது தப்பு இல்லையா? தப்புதான். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. யாரு இவ? சாப்பிடுங்க. ஏய் உன் குழந்தைக்கு சப்ப கட்டி கட்டுறியா? எனக்கு சாப்பாடு வேணாம். ஒண்ணு வேணாம் தம்பி. அவரை சாப்பிடுறேன்னா எனக்கு அதுக்கு எனக்கு சோறு வேணாம். நானும் போறேன். என்னங்க உங்களுக்கு பசி தாங்காதுங்க, வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்னியா கிடந்தா செத்தா போயிருவேன். தம்பி நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்னியா கிடந்தா செத்தா போயிருவேன். இப்ப நீங்க சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? மாட்டேன். நீங்க? மாட்டேன். முடிவா கேக்குறேன், ரெண்டு பேரும் சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது. அருமையான மீன் குழம்பு இருக்கு, கம கமனு மணக்குது, நாக்குல நீர் ஊறுது. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட வரல, இது நானே தின்னு தீத்துற போறேன். வரீங்களா இல்லையா? என்ன ரெண்டு பேரும் மீனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மீன் கண்ணு பட்டுட போகுது. முடிவா சொல்லுங்க, சாப்பிட வர்றீங்களா வரமாட்டீங்களா? என்ன தப்பா பேசிட்டேன்? நானே என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க பேர்ல தப்பே இல்ல, தப்பே இல்ல அந்த பொண்ணு பேர்ல தான். சாப்பிட வாங்க. இத பாருங்க அண்ணே, என்னதான் நீங்க மீனை காட்டி ஆசை காமிச்சாலும் நாங்க உடனே சாப்பிடுவோமா? நாங்க ரொம்ப ரோசக்காரங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இத கொண்டாங்க, நான் வந்துறேன். இங்க கொண்டாடி நான் வந்துறேன். இவங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு மீனே மிஞ்சாது போல இருக்கே.